தேவேந்திரா. தேவேந்திரா, எங்கிருந்து வருகிறாய்? இரண்ய நகரத்திலிருந்து. என்ன விசேஷம்? யார் இது? இரண்ய கசுப்பின் மனைவி போல் இருக்கிறது. லீலாவதிதான், சிறைப்பிடித்திருக்கிறேன். பிரம்மாதமான வேலை செய்தாய். வீணான வம்பை விலை கொடுத்து வாங்குவதில் உன்னை மிஞ்சியவர் யார்? நாரதா, என்ன இது பரிகாசம்? பிரகன்ன, இரண்ய கசிப்புக்கு விஷயம் தெரிந்தால் என்ன ஆகும் என்று யோசித்தாயா? இனி எங்கே இரண்ய கசிப்பு? அவன் இப்போது மடிந்து கொண்டிருக்கிறான். அது சரி, பிறகு இவளை ஏன் சிறைப்பிடித்தாய்? இவளுக்கு பிறக்க போகும் பிள்ளையை கொன்று அசுர வம்சத்தை நிர்மூலமாக்குவதற்கு. வீண் கனவு. மனப்பிரமையினால் ஏதேதோ உளறிக் கொண்டிருக்கிறாய். இரண்ய கசிப்பு மடிவது முடியாத காரியம். தவத்தில் வெற்றி கண்டு திரும்ப வந்து விடுவான். இவளுக்கு பிறக்க போகும் பிள்ளை தெய்வாம்சம் பொருந்தியவன், லட்சிய பிறவி. நிஜந்தானா? அப்படியானால் என்ன செய்யலாம்? இவளை என் ஆசிரமத்தில் விட்டுவிடு. இரண்ய கசிப்பு திரும்பி வந்த பிறகு இவளை அவனிடம் ஒப்படைக்கிறேன். பிறகு நடக்க வேண்டிய நாடகத்தில் நானே நடித்துக் கொள்கிறேன். சரி, உங்கள் இஷ்டம் போல் நடக்க.